பேஸ் கைமனம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு மெயினா நமக்கு ரெண்டு சட்னி தேவைப்படும். ஒன்னு கிரீன் சட்னி, இன்னொன்னு ரெட் சட்னி. இப்போ அந்த கிரீன் சட்னி ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் மல்லித்தலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கப் புதினா இலையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு இஞ்சியும் ரெண்டு பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கிரீன் சட்னி ரெடி. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம ரெட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கணும். அதில் ரெண்டு காஞ்ச மிளகாயும் கலருக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல் பூண்டை சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியே சேர்த்துக்கிறேன். எல்லா தண்ணியும் சேர்த்துடாதீங்க, சட்னி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ரெண்டு சட்னியும் ரெடியாக இருக்குது. கூடவே இந்த சாண்ட்விச்சோட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸும் சேர்க்கலாம், இல்லைனா ஸ்லைஸ் சீஸும் சேர்த்துக்கலாம். இப்போ சாண்ட்விச்சுக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சாண்ட்விச்சை அசம்பிள் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது மேலே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க சீஸையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெட் சட்னிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திருப்பி இதில் நம்ம துருவி வச்சுருக்க சீஸை அதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கடைசியாக இதில் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது மேலே திருப்பி இந்த க்ரீன் சட்னிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லைஸ்டு சீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ரெட்டில் ஒரு ஹாஃப்லேயும் இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் இன்னொரு ஹாஃப்லேயும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சாண்ட்விச்சை அதில் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இது நல்லா கலர் ஈவனாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி குக் ஆகும். ஒரு சைடு வேகிறதுக்கு இதுக்கு 30 to 40 seconds ஆகும். அதுக்குள்ளேயே இந்த சீஸ் எல்லாம் நல்லா ஹீட் ஆகி மெல்ட் ஆயிரும். அப்படியே இந்த மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதுக்கும் இதே மாதிரி 30 to 40 seconds வைங்க. ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா பிரெட் வந்து கரைஞ்சி போயிடும். அப்படி உங்களுக்கு இன்னும் மெல்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 seconds வேணால் கூட வைங்க, ஆனால் அதுக்கு மேலே வச்சிட வேண்டாம். இப்போ எடுக்கலாம், பாருங்கள் சாண்ட்விச் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி கலரும் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம சாண்ட்விச் ரெடி. இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போதுமான அளவு இருக்கும். மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கறதுனால இது பிக்கும்போது இந்த மாதிரி நூல் நூலாக இழுத்துட்டு வருது. ஸ்லைஸ்டு சீஸ் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது நூல் நூலாக, ஆனால் டேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.